ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பனீர் கிரேவி என்னோடய ஸ்டைலில் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ அதுக்கான இன்க்ரீடியன்ஸ்லாம் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தாளிக்கிறதுக்கெலாம் பன்னீர் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். பன்னீரும் வந்துட்டு வீட்லேயே செஞ்சது தான். அது எப்படி செய்யணும்னு உங்களுக்கு வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக போடுறேன். ஸோ இப்போ ஒரு பேனில் நெய் ஒன்றுலேருந்து 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு பன்னீரை வந்து நல்லா போட்டு அதில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அப்படி பண்ணும்போது நம்மளுக்கு வந்து கிரேவியில் பன்னீர் உடையாமல் கிடைக்கும். போட்டுட்டு கரண்டி வச்சு கலக்கணும்னு அவசியம் கிடையாது. நல்லா வந்து கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம சும்மா வந்து கடாயில் அப்படி பரட்டி பரட்டி குலுக்கி விட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதை முடித்த பிறகு ஒரு தட்டில் மாற்றிட்டு பன்னீர் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆன பிறகு அதை எடுத்து வேறு ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு தாளிக்க ஸ்டார்ட் பண்ண வேண்டியது. ஸோ இப்போ அதே கடாயை வச்சுட்டு அதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ தாளிக்கிறதுக்கு நான் என்னெல்லாம் சேர்த்துருக்கேன் அப்படின்னா, பட்டை, கிராம்பு, ஒரே ஒரு ஏலக்காய், ஒரு 2 பிரியாணியில் 1 காஞ்ச மிளகாய் கிளி போட்டிருக்கேன். இப்போது நான் வந்து மீடியம் சைஸ் வெங்காயம், 2 வெங்காயம் போட்டிருக்கேன், பெரிய வெங்காயமாக. வதக்கும் போதே வந்துட்டு உப்பு போட்டுருவேன் நான். ஸோ அப்போ வந்து ஈஸியாக வதங்கிடும்னு சொல்லுவாங்க எங்கள் அம்மா. ஸோ அதனால் வந்து வதக்கும் போதே நான் உப்பு போட்டுருவேன். வெங்காயம் போட்டு கொஞ்சம் நேரத்துலையே போட்டுட்டு வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம இப்போ நல்லா வந்து வதக்கி விட போகிறோம். அது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகும்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கணும். நான் அந்த கிளிப்பை வந்து மிஸ் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் அதையும் வந்து சேர்த்துக்கோங்க. ஸோ இப்போ வெங்காயம் வந்து நல்லபடியாக வதங்கிருச்சு, நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில். இப்போ வந்து நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்க்கும் போதே வந்து நம்ம தேவையான அளவுக்கு தண்ணியும் விட்டுக்கலாம். தண்ணி விட்டுட்டு தேவையான மசாலா எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ தண்ணியும் அலசி ஊற்றிட்டேன். ஊற்றிட்டு இப்போ தேவையான மசாலா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரெட் சில்லி பவுடர் தான் போட்டிருக்கேன் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு. 1/2 ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு எல்லாமே வந்து செக் பண்ணிக்கலாம். கார உப்பு எல்லாமே உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. உங்களுக்கு கிரேவி இன்னுமே வந்துட்டு அதிகமாக வேணும்னா நீங்கள் வெங்காயம் கூட்டுறதும் குறைக்கிறதும் உங்களோடது. வெங்காயம் தக்காளியை பொறுத்து கூடவோ குறையவோ வரும். ஸோ இப்போ நல்லா வந்து அதை கலக்கி விட்டுட்டு மூடி போட்டு வச்சிடலாம். தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், அது நல்லா வந்துட்டு கொதிச்சு வரும்போது அதில் வந்து நான் என்ன சேர்த்துப்பேன்னா, இன்னும் கொஞ்சம் ஸ்பைசஸ்க்காகவும் அந்த ஒரு ஃப்ளேவருக்காகவும் கொஞ்சம் வந்து சோம்பு, கொஞ்சம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுக்கிறீங்கன்னா, 1/2 ஸ்பூன் சீரகம், 1/1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு அதை நல்லா ஃபைனாக பொடி பண்ணிக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும். இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா, நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பொடி அதில் போட்டுக்கலாம். நம்மளுக்கு தேவைக்கேற்பவும் போட்டுக்கலாம். நீங்கள் முன்னாடி மிளகாத்தூள் அதிகமாக போட்டிருக்கீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி மிளகு கம்மி பண்ணி அரைச்சிக்கோங்க. ஸோ அவ்வளோதான். இதை போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு இந்த ஸ்டேஜ்லேயும் நீங்கள் வேணும் அப்படின்னா தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். உங்களோட கிரேவியோட கன்சிஸ்டன்சி எப்படி வரணும் அப்படிங்கிறத பொறுத்து நீங்கள் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு திரும்ப மூடி வச்சு கலக்கி விட்டுக்கலாம். இப்போ நல்லா வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. திரும்பவும் இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம பன்னீர் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் ஃப்ளேமில் வச்சுட்டு இறக்கிக்கலாம். ஸோ பன்னீர் இப்போ ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணிவிட்டு ரொம்ப கலக்கி விட வேணாம், உடஞ்சிரும். ரொம்ப உடையாமல் கொஞ்சம் பார்த்து கலக்கி விடுங்க. கலக்கி விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் அடுப்பில் இருந்தால் போதும். அதுக்கப்புறமா நம்மளோட பன்னீர் கிரேவி ரெடி ஆகிடும். அவ்வளோதான், 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு, பன்னீர் கிரேவியும் ரெடி ஆகிடுச்சு. இந்த மெத்தடில் தான் நான் எப்போவுமே பன்னீர் கிரேவி செய்வேன். ரொம்பவே நல்லா வரும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும், எல்லா வீடியோவும் நீங்கள் பார்க்க முடியும். தேங்க்யூ.